இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் வச்சிக்கிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு பஸ் டிக்கெட் ரிசர்வேஷன் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் ஈஸியா புரியற மாதிரி இருக்கணும் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்றதுனால நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் ரெக்வயர்மெண்ட்ஸ் எடுத்துக்க போறேன் பட் இத வந்து நீங்க ஒரு பேஸா வச்சுக்கிட்டு நீங்க இதுல நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் ஒரு மினி ப்ராஜெக்ட்டா எதை டெவலப் பண்ண முடியும் அத பத்தின ஐடியாஸையும் நான் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணப் போறீங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணப் போறோம் எதெல்லாம் நம்மளோட ரெக்கொஸ் அப்படின்றதுல நம்ம தெளிவா பர்ஸ்ட் இருக்கணும் இப்படி எல்லாம் தான் பிஹேவ் ஆக போகுது இதெல்லாம் இன்புட்டா வாங்குறோம் இதெல்லாம் இப்படி இப்படி அப்டேட் பண்றோம் இந்த மாதிரி எல்லாம் அவுட் புட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற ஒரு அவுட்லைன் மட்டும் ரொம்ப நுணுக்கமா தேவையில்ல ஒரு ஒரு அவுட்லைனை பண்ணிக்கணும் பேப்பர்ல எழுதி பேசிக்கா இதெல்லாம் நான் கவர் பண்ண போறேன் அண்ட் இந்த மாதிரி சில பங்காலிட்டிஸ் எல்லாம் தேவையில்லை அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம் எது செய்ய போறது இல்ல அந்த தெளிவு உங்களுக்கு முதல்ல வரணும் ஒரு பஸ் கம்பெனி ஒன்று இருக்கு அந்த பஸ் கம்பெனியில ஏதோ குறிப்பிட்ட சில நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் அவங்களுக்கு ஓடுது நாலஞ்சு பஸ்னும் வச்சுக்கலாம் நாற்பது ஐம்பதுன்னு வச்சுக்கலாம் எவ்வளோ கொடுத்தாலும் ஒர்க் ஆகுற மாதிரி தான் நம்ம கோடை எழுத போறோம் அந்த மாதிரி இருக்கிறப்போ யாரோ ஒரு பேசஞ்சர் போய் எனக்கு இந்த பஸ்ல இந்த டேட்டுக்கு எனக்கு டிக்கெட் வேணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பஸ்ல இடம் இருந்துச்சுன்னா டிக்கெட் தர போகிறோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறோம் ஸோ பேசஞ்சர் கிட்டேருந்து அவங்களோட பேர் என்ன எந்த பஸ்ஸில் போகணும் எந்த தேதி போகணும் அப்படின்ற இந்த மூணு இன்ஃபர்மேஷனை மட்டும் வாங்கிக்கிட்டு இடம் இருந்தா டிக்கெட் கொடுக்க போறோம் இல்லைனா இல்லைன்னு சொல்ல போறோம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் எடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இந்த கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகும் நம்ம நம்ம ஆப்ஜெக்ட் யோசிக்க ஆரம்பிக்கணும் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டிஃபைன் என்னென்ன வைக்கணும் அந்த கிளாஸ்க்குள்ள என்ன மாதிரி டேட்டாலாம் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் ஓகேவா சோ இப்போ நம்ம பஸ் டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம் தான் பண்ணிட்டு இருக்கோம் பஸ்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா அவங்க கம்பெனில நிறைய பஸ் ஓடலாம் அப்போ ஒரு ஒரு பஸ்ஸுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் பஸ்ஸுக்காக முதல்ல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணாதான் நம்ம ஒரு ஒரு பஸ்ஸுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும் இல்லையா ஸோ அந்த பஸ் என்னென்ன டேட்டாலாம் வைக்க வேண்டியது இருக்கும் அந்த பஸ்ஸோட நம்பர் என்ன அது ஏசி பஸ்ஸா இல்லையா முக்கியமா அந்த பஸ்ஸோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பஸ் நம்பர்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒன் டூ த்ரீனே நம்ம சீரியல் நம்பர் மாதிரி கொடுத்துக்கலாம் ஒன்னா நம்பர் பஸ் ரெண்டா நம்பர் பஸ் அப்படின்னு யூஸ்வலா நம்பர்ஸ் வச்சுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒரு நம்பர் கொடுக்க போறோம் ஏசியா இல்லையான்றது கூட ஆக்சுவலா தேவையில்லை கெப்பாசிட்டி தான் ரொம்ப முக்கியம் பஸ் நம்பர் அண்ட் கெப்பாசிட்டி ஸ்டோர் பண்ணா போதும் இதை தவிர நீங்க எவ்வளவு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பஸ்ஸோட ரெஜிஸ்டர் நம்பர் என்ன டிரைவர் யாரு பேர் என்ன அந்த பஸ் வந்து எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போகுது டிராவல் டியூரேஷன் என்ன இந்த மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ண முடியும் பட் இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த பஸ் கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு அப்படின்னா அப்போ நம்ம அந்த கம்பெனில எவ்வளவு பஸ் இருக்கோ அவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் நாற்பது பஸ் ஓடுதுன்னா நாற்பது ஆப்ஜெக்ட் நானூறு பஸ் ஓடுதுன்னா நானூறு ஆப்ஜெக்ட் கூட நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும் நானூறு பஸ்லாம் எல்லாம் இருக்குன்னா டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி தான் நம்ம பண்ணி ஆகணும் இப்போ நம்ம டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போறது கிடையாது எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இதுல நம்ம பஸ்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம முக்கியமா என்ன யோசிக்கணும் ஒரு பேசஞ்சர் புக்கிங் பண்றதுக்கு வராங்க அப்புறம் இன்னொரு பேசஞ்சர் புக்கிங் பண்றதுக்கு வருவாங்க அப்புறம் அதே பேசஞ்சரே வேற டேட்ல வேற பஸ்க்கு கூட புக் பண்ணலாம் ஆக மொத்தம் ஒரு ஒரு புக்கிங்கா நமக்கு நடக்க போகுது இல்லையா அந்த புக்கிங்க்கு நம்ம ஒரு கிளாஸ் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிடலாம் அதுக்குள்ள நான் முக்கியமா என்னென்ன டேட்டா எடுத்துக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் டிராவல் பண்ண போறாங்களோ அந்த பேசஞ்சரோட பேரு எந்த பஸ்ல போறாங்க என்னைக்கு போறாங்க இந்த மூணு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் வாங்க போறேன் இந்த புக்கிங் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு ஒரு பேசஞ்சரும் புக் பண்ணுறதுக்கு வரப்போ இந்த கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒரு புக்கிங்னா இந்த இன்ஃபர்மேஷனில் தானே இருக்கணும் இதுதான் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு ஒரு தடவையும் நம்ம புக் பண்ணுறப்போ ஒரு புக்கிங் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி நம்ம இந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் முக்கியமாக பண்ண போற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் நம்பருக்கு இந்த டேட்ல எனக்கு டிக்கெட் வேணும்னு கேட்குறப்போ அதில் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்து இருந்தா நம்ம புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லைனா நாட் அவைலபிள்னு சொல்லணும் ஆல்ரெடி நிறைய புக்கிங்ஸ் எடுத்திருப்போம் அந்த எல்லா புக்கிங்கையும் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்து இப்போ கேட்குற பஸ்ல இடம் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் புதுசாக ஒரு பேக்கேஜ் ஒன்று நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அந்த பேக்கேஜ்குள்ளார தான் நம்ம இந்த பஸ் ரிசர்வேஷன் சிஸ்டம்க்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ நியூ பேக்கேஜ் பஸ் ரிசர்வேஷன் அப்படின்னு இந்த மாதிரி பேர் கொடுத்துடலாம் ஃபினிஷ் கொடுத்துட்டேன்னா எனக்கு புதுசாக ஒரு பேக்கேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு இந்த பேக்கேஜ் நம்ம புதுசா ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம் நான் முதல்ல இந்த பஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்காக பஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன் ஃபினிஷ் கொடுத்துறேன் பஸ் கிளாஸ்க்கு நம்ம என்னென்ன டேட்டா டிஸ்கஸ் பண்ணோம் பஸ் நம்பர் ஏசியா இல்லையா அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி இது மூணு தான் இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் தான் இருக்க போகுது இன்ட் பஸ் நம்பர் கொடுத்துக்கலாம் பூலியன் ஏசி கொடுத்துக்கலாம் இன்ட் கெப்பாசிட்டி கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம புக்கிங் கிளாஸ்லேயும் டேட்டாலாம் ஆட் பண்ணிடலாம் புக்கிங் கிளாஸ்க்குள்ளார பேசஞ்சர் நேம் பஸ் நம்பர் அண்ட் டேட் கொடுக்கணும் பேசஞ்சர் நேம் ஸ்ட்ரிங்காகவும் பஸ் நம்பர் இன்டீஜராகவும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டேட் டேட்டை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வச்சு ஹேண்டில் பண்ணுறது சரி வராது ஜாவா டாட் யூட்டிலிட்டி டாட் ஸ்டார் இந்த பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா இதுக்குள்ளார டேட் அப்படின்ற கிளாஸை ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம ஹேண்டில் பண்றது ரொம்ப வசதியா இருக்கும் இது தவிர மூணாவதா பஸ் டெமோ அப்படின்னு இன்னொரு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் தான் நம்ம மெயின் மெத்தட் எழுத போறோம் இந்த ரெண்டு கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற வேலை யூசர் இன்புட் வாங்குற வேலை எல்லாம் நம்ம இதுக்குள்ளாரதான் செய்ய போறோம் நமக்கு அவுட்புட்டில் என்ன மாதிரி ரிசல்ட் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா நமக்கு ஒரு மெசேஜ் ஒன்னு வரணும் உங்களுக்கு புக் பண்ணணுமா அப்படின்னு சொன்னோன்னா ஓகே அப்படின்னு புக்கிங் எடுக்க ஆரம்பிக்கணும் எடுத்துட்டு அந்த புக்கிங் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அவங்க கேக்கணும் இன்னொரு புக்கிங் நீங்க பண்ணணுமா அப்படின்னு சிஸ்டம் கேட்கணும் நம்ம ஆமான்னு சொன்னோம்னா மறுபடியும் இன்னொரு புக்கிங் எடுக்கணும் இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கணும் நம்ம வேண்டாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா புக்கிங் எடுக்கிறத நிப்பாட்டிடணும் இந்த மாதிரி பிஹேவ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு மெசேஜ் ஒன்று பிரிண்ட் பண்ண போறேன் என்டர் ஒன் டு புக் அண்ட் டூ டு எக்ஸிட் அப்படின்னு கொடுக்க போறேன் அவங்க ஒன்னு பிரெஸ் பண்ணாங்கன்னா புக்கிங் எடுக்க ஆரம்பிக்கணும் டூனு பிரெஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும்னு முடிச்சிடணும் ஸோ இதை திருப்பி திருப்பி டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு புக்கிங் எடுத்தாச்சுன்னா மறுபடியும் இது டிஸ்ப்ளே ஆகணும் அப்புறம் இன்னொரு புக்கிங் எடுத்தப்புறமும் மறுபடியும் டிஸ்ப்ளே ஆகணும் அவங்க டூனு கொடுத்து எக்ஸிட் பண்ற வரைக்கும் இது டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கணும் ஸோ இதை நான் ஒரு லூப்ல போட போறேன் இந்த லூப்பை நான் எது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டூ அப்படின்னு என்டர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம லூப்பை நிப்பாட்டிடணும் இல்லையா யூசர் ஒரு ஆப்ஷன் ஒன்று என்டர் பண்ண போகிறாங்க இன்ட் யூசர் ஆப்ஷன் அப்படின்னு நான் ஒரு இன்டீரியர் டிக்ளேர் பண்ணிட்டு அதை முதல்ல ஒன்னுன்னு செட் பண்ணிக்க போறேன் ஸோ இந்த யூசர் ஆப்ஷன் ஒன்னா இருந்துச்சுன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்ல போறேன் ஸோ முதல் தடவை அது கேட்கும் கேட்ட அப்புறம் அவங்க ஒரு நம்பர் என்டர் பண்ணுவாங்க இல்லையா அந்த நம்பரை நம்ம ஸ்கேன் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்கேனர் கிளாஸ் வேணும் இம்போர்ட் ஜாவா டாட் யூடியூப் டாட் ஸ்கேனர் கொடுத்துக்கிறேன் நானும் இங்கே ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம் இந்த மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா யூசர் ஒரு நம்பரை என்டர் பண்ணுவாங்க ஒன் ஆர் டூ ஏதோ ஒன்று என்டர் பண்ணுவாங்க இல்லையா ஸோ ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் இன் அப்படின்னு கொடுத்து நம்ம அந்த நம்பரை இன்புட்டாக வாங்கிக்கலாம் வாங்கி இந்த யூசர் ஆப்ஷன் அப்படின்ற வேரியபிள்லேயே ஸ்டோர் பண்ணிடலாம் ஒன்னு என்டர் பண்ணாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும் சப்போஸ் டூனு என்டர் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா இந்த லூப் முடிஞ்சிரும் ஸோ அவங்க என்டர் பண்ண அந்த நம்பர் ஒன்னா இருந்துச்சுன்னா தான் நம்ம புக்கிங் எடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் இந்த லூப் முடிஞ்சிடும் நான் ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்க போகிறேன் இப்போதைக்கு புக்கிங் அப்படின்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம எழுதின இந்த பீஸ் ஆஃப் கோட் ஒர்க் பண்ணுதா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம் என்டர் ஒன் டு புக் அண்ட் டூ டு எக்ஸிட்னு வருதா நான் ஒன் அண்ட் கொடுக்குறேன் புக்கிங் அப்படின்னு வருது மறுபடியும் இதே மெசேஜ் வருது நான் ஒன் அண்ட் கொடுத்தா மறுபடியும் அதே மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு நான் டூன்னு கொடுத்துட்டேன்னா அதுக்கு மேலே மெசேஜ் வரல ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் முதல்ல ஒன்று தான் செட் பண்ணிக்கிறோம் அது ஒன்னாக இருக்கிற வரைக்கும் இதை நீ திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருன்னு சொல்கிறோம் ஸோ என்ன என்ன இன்புட் என் என்ட்ரு பண்ணுறாங்கன்றதை வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணிட்டு ஒன்னாக இருந்துச்சுன்னால் மட்டும்தான் நம்ம புக்கிங் பண்ண போகிறோம் இனிமேல் தான் இதுக்குள்ளே நிறையா கோடு எழுத வேண்டியது இருக்குது நான் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் மட்டும் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன் அவங்க டூனு என்ட்ரு பண்ணாங்கன்னா அதோடு முடிஞ்சிடணும் இதெல்லாம் திருப்பி திருப்பி நடக்கக்கூடாது ஸோ கரெக்டாக பிஹேவ் ஆகுது இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக ஆரம்பித்து நீங்கள் அதை தான் அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்ட் பண்ணிகிட்டே போகணும் எடுத்தவொடனே ஃபுல் ப்ராஜெக்ட்டையும் டைப் பண்ணி உங்களால் அவுட்புட் பார்க்க முடியாது புக்கிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் பஸ் இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் மொத்தம் அஞ்சு பஸ் ஓடுது இதெல்லாம் தான் பஸ்ஸு பஸ் நம்பர் அதோட கெப்பாசிட்டி இதெல்லாம் தான் அப்படின்னு நம்ம இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும் இல்லையா அஞ்சு பஸ்னால் அஞ்சு ஆப்ஜெக்ட் பத்து பஸ்னால் பத்து ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும் அந்த டேட்டாவெல்லாம் ரெடியாக இருந்தால் தானே புக்கிங்கே எடுக்க முடியும் ஃபஸ்ட்டு அந்த பஸ் இன்ஃபர்மேஷன் டேட்டாவை நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது தான் வேலை நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு ரெண்டு பஸ்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம் பத்து பஸ்னா பத்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாமே அப்படின்னு நினைப்போம் பட்

பஸ் ஒன் டாட் பஸ் நம்பர் பாரு பஸ் டூ டாட் பஸ் நம்பர் பாரு அப்படின்னு ஒரு ஒரு பஸ்க்கும் செக் பண்ணிட்டு இருக்கிறது அதுவும் செக் பண்ணணும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா இங்க நம்ம பஸ் நம்பரை தானே இங்கே ஆட் பண்ணி பேராவே வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் நம்ம ரொம்ப சில்லியா கோட் பண்ணக்கூடாது ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறையில நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ஸையே ஒரு அறைக்குள்ளார வச்சுக்கணும் எப்படி இன்டீஜர்ஸ்லாம் நம்ம ஒரு அறையில ஆட் பண்றோமோ அந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு அறையில ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ நம்ம ஒரு ஒரு பஸ்ஸா எடுத்து பார்த்து ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அரே ஆஃப் பஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம் எப்படி ஒரு இன்டீஜர் கொடுத்து நம்ம அரே கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்ட்டுக்கு பதிலா பஸ்ஸுன்னு கொடுத்துருக்கேன் அவ்வளோ தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு அம்பது பஸ் ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன் மேபி நம்ம ரெண்டு பஸ் தான் ஆட் பண்ணுவோம் நாலு பஸ் தான் ஆட் பண்ணுவோம் ஆனாலும் அம்பது பஸ்ஸ்க்கு இந்த மாதிரி அலோகேட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது இது அவ்வளவா எஃபிஷியன்ட் கிடையாது இத விட மச் பெட்டர் ஆப்ஷன் ஒன்னு இருக்கு அது என்னன்னா அரே லிஸ்ட் அப்படின்ற கலெக்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கலெக்ஷன் அரே லிஸ்ட் அப்படின்றது எனக்கு இது மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வேணும் பஸ் ஆப்ஜெக்ட்ஸோட லிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் அந்த லிஸ்ட்டை லுக் பண்ணி எனக்கு ஆக்சஸ் பண்ணுறதும் ஈஸி முதல்லையே நான் வந்து ஐம்பது ஆட் பண்ண போகிறேன் நூறு ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லணும்லாம் அவசியம் இல்லை எனக்கு ஒரு லிஸ்ட் வேணும்னு மட்டும் சொன்னால் போதும் அதில் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் அதுலேருந்து டெலிட் பண்ணலாம் இந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் அப்படின்றது பின்னாடி நம்ம படிக்க போகிற ஒரு டாபிக் தான் அதில் அரே லிஸ்ட் அப்படின்றது ஒரு கலெக்ஷன் அதை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான் அதை யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் எழுதினா தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அரே லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஜாவா டாட் யூட்டில் டாட் அரே அப்படின்ற இந்த கிளாஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும் ஒரு இன்டீஜியர் அரே லிஸ்ட் வேணும்னா அதை நம்ம எப்படி கொடுக்கணும்னா எனக்கு ஒரு அரே லிஸ்ட் வேணும் அப்படின்னு முதல்ல இந்த மாதிரி சொல்லணும் அண்ட் அது என்ன டைப் ஆஃப் அரே லிஸ்ட் அப்படின்றதையும் சொல்லணும் ஒரு இன்டீஜர்க்காக நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம் இல்ல ஒரு கேரக்டருக்காக பண்ணலாம் இல்ல ஒரு ஸ்ட்ரிங்குக்காக இல்லைன்னா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸே கூட கிரியேட் பண்ணலாம் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பஸ் கிளாஸே எடுத்துக்கோங்களேன் பஸ்ஸுக்கு நம்ம சாதாரணமாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும் ஆனால் அந்த மாதிரி எனக்கு லிஸ்ட் ஆஃப் பல ஆப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்றத இந்த இடத்துல நம்மளால் கொடுக்க முடியும் நம்ம இன்டீஜருக்கு கிரியேட் பண்ணி பார்ப்போம் அரே லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் வேணும் அப்படின்றத இந்த மாதிரி இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த அரே லிஸ்ட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும் நம்பர்ஸ் அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன் இப்போ நியூ கொடுத்து நம்ம அலோகேட் பண்ணணும் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் இந்த மாதிரி நியூ கொடுத்து தான் நீங்கள் அலோகேட் பண்ணி ஆகணும் ஓகேவா இதுக்கு எக்ஸப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸான இன்டீஜர் கேரக்டர் இதெல்லாம் தான் நியூ இல்லாமல் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் மற்றபடி எதா இருந்தாலும் ஜாவால கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான் அதனால இந்த மாதிரி நியூ கொடுத்து தான் நம்ம அலகேட் பண்ணி ஆகணும் புதுசா எனக்கு ஒரு அரே லிஸ்ட் வேணும் அந்த அரே லிஸ்ட் வந்து இன்டீஜர் அப்படின்ற இந்த டைப்பை இந்த இடத்துலயும் கொடுக்கணும் கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி தான் அர்த்தம் அரே லிஸ்டையும் அவங்க கிளாஸாக தான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்க போகிறாங்க அந்த கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதா தான் அர்த்தம் அப்படி கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு அரே லிஸ்ட் கிடைச்சிருது ஓகேங்களா ஆனால் இதில் என்னன்னா இந்த மாதிரி கேரட் சிம்பிள்குள்ளார என்ன டைப் ஆஃப் அரே லிஸ்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது அது ஒன்று தான் இங்கே வித்தியாசம் இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியாச்சுன்னா நம்ஸ் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஆட் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே சிக்ஸ்ன்ற நம்பரை ஆட் பண்ணு நம்ஸ் டாட் ஆட் இந்த லிஸ்ட்டுக்குள்ளார எயிட் ஹண்ட்ரட் நம்பரை ஆட் பண்ணு இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நம்பர் வேணாலும் நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அரேனா இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் பண்ண முடியாது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் முதல்லையே அலோகேட் பண்ணிடுறோம் மொத்தம் இவ்வளோதான் வேணும்னு அறையில நம்ம சொல்லிடுவோம் பட் இங்க அப்படிலாம் கிடையாது ரொம்ப ஃபிளெக்சிபிள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் நம்ஸ் டாட் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இதில் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு புரியும் பாருங்க ரிமூவ் இருக்கு ஏதாவது ஒன்று எடுக்கணும்னா அதை அந்த லிஸ்டை விட்டு எடுத்துடலாம் ஸோ அதோட சைஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம் அதனால் அறையை விட இந்த அரே லிஸ்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் நம்ம யூஸ் பண்றதுக்கு அண்ட் எஃபிஷியண்ட்டும் கூட உங்களுக்கு சிம்பிளா இருக்கணும்ன்றதுக்காக நான் இன்டீஜர் எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்போ நம்ம ஆக்சுவலா என்ன பண்ண போறோம் லிஸ்ட் ஆஃப் பஸ் ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ண போறோம் இன்டீஜர் மாதிரி இப்போ பஸ் அப்படின்ற கிளாஸுக்கு நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ அதனால இங்க பஸ்ஸுன்னு கொடுக்கணும் அதே மாதிரி இங்கேயும் பஸ் கொடுக்கணும் இங்க நம்ம பஸ்ஸஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் நான் ஏன் ப்ளூரலா கொடுத்துருக்கேன்னா இதுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்க போது அந்த லிஸ்ட்டுக்குள்ள நிறைய பஸ் இருக்க போகுது அதனால நான் இந்த மாதிரி பேர் கொடுத்துருக்கேன் இந்த லிஸ்ட்டுக்குள்ளார நம்ம எவ்வளோ பஸ் ஆப்ஜெக்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் ஒரு ஒரு ஆப்ஜெக்டும் ஒரு பஸ்ஸை டினோட் பண்ண போகுது முதல் வேலையா இந்த பஸ் கிளாஸ்க்கு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதிடலாம் இந்த மாதிரி மூணு வேல்யூஸ் அது வாங்கிக்க போகுது இந்த கிளாஸோட மூணு வேல்யூஸும் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இதான் பஸ் நம்பர் ஏசியா இல்லையா அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்ற அந்த மூணு இன்ஃபர்மேஷனையும் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இந்த மூணு வேல்யூஸையும் இனிஷியலைஸ் பண்ணி விட்டுறணும் நான் இங்கேயும் ஏசின்னு பேர் வச்சிருக்கேன் அதனால திஸ் டாட் யூஸ் பண்ணியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதும் இந்த மூணு இன்ஃபர்மேஷனையும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வாங்கி இந்த மூணு வேரியபிளையும் இனிஷியலைஸ் பண்ணி விட்டுரும் ஒரு ஒரு பஸ் ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணி நம்ம இந்த பஸ்ஸஸ் அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளார ஆட் பண்ணிக்கிட்டே வர போறோம் ஸோ பஸ்ஸஸ் டாட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கேயே காமிக்கிது பாருங்கள் நம்ம இதுக்கு ஒரு பஸ் ஆப்ஜெக்டையே பாஸ் பண்ணால் அந்த ஆப்ஜெக்டை அது லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடும் பஸ் ஆப்ஜெக்டை தனியாக க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் இங்கேயே கொடுத்துட்ற போகிறேன் எனக்கு புதுசாக ஒரு பஸ் ஆப்ஜெக்ட் வேணும் அதுக்கு இதெல்லாம் தான் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி பஸ் நம்பர் ஏசியாக இல்லையா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கெப்பாசிட்டி இப்படி நான் கொடுத்துட்டேனா முதல்ல நியூ பஸ் ஆஃப் இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு புதுசாக அது ஒரு பஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிடும் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் இதை ஒரு பஸ் ஆப்ஜெக்டுக்கு பேர் ஒன்று வச்சுட்டு அதில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் பட் இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணி விட்டுற போகிறோம் இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆப்ஜெக்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம்

பட் டேட்டா பேஸ் கனெக்ஷன் பற்றிலாம் நம்ம இன்னும் கற்றுக்கலான்றதுனால நம்ம இந்த மாதிரி சிம்பிளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மெயினாக அந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் எப்படி அந்த லாஜிக்கை ஃப்ரேம் பண்ணணும் டிசைன் பண்ணணுன்றதுக்காக தான் இதை பார்த்துட்டு இருக்கோம் பஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் பஸ் கிளாஸை இப்போ நம்ம ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணிடலாம் எப்போவுமே ஒரு கிளாஸ்க்குள்ளார இருக்கிற டேட்டா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கிறது தான் நல்லது இதை பத்தி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் டேட்டாலாம் எல்லாம் பிரைவேட்டா இருக்கணும் அண்ட் பிரைவேட்டா வச்சாச்சுனாலே இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த கிளாஸ்க்கு வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாது அப்போ எப்படியாவது பண்றதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணி கொடுக்கணும்ல எப்படி பண்ண முடியும் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணி தான் பண்ண முடியும் பப்ளிக்கா மெத்தட்ஸ் வச்சிடணும் இதை ஆக்சஸ் பண்றதுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா நம்ம மெத்தட் எழுதி வைக்கணும் இந்த பஸ்ஸோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் கெப்பாசிட்டின்ற வேரியபிள் ஆக்சஸே பண்ண முடியாதுன்னா எப்படி நம்ம மெயின்லேருந்து அதை எடுக்க முடியும் அந்த டேட்டாவை ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லு அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணாங்கன்னா அந்த மெத்தட் கெப்பாசிட்டி அனுப்புற மாதிரி இருக்கணும் அது மாதிரி மெத்தடெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் எல்லா டேட்டாக்கும் கெட் அண்ட் செட் மெத்தட்ஸை நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் ஏன்னா இதெல்லாம் ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பப்ளிக்கான கெட் அண்ட் செட் மெத்தட்ஸ் இருந்தால் தான் இந்த டேட்டாவெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த கெட் மெத்தட் எதுக்குன்னா அந்த டேட்டா என்னன்னு வாங்கிக்கிறதுக்கு எனக்கு இந்த டேட்டாவை தா அப்படின்னு நம்ம கேட்குறோம் செட் மெத்தட் எதுக்குன்னா இந்த டேட்டாவை இப்படி மாத்திரு ஏன்னா முதல்ல ஒன்னு செட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை மாத்தவே முடியாதுன்னு இருக்கக்கூடாதுல்ல இப்போ ஒரு நான் ஏசி பஸ் ஏசியா அவங்க மாத்தலாம் அப்போ இந்த பஸ்ஸோட ஏசி இன்ஃபர்மேஷனை இப்படி மாத்து அப்படின்னு நம்மளால மாத்த முடியணும்ல அப்போ செட் மெத்தட்ஸும் இருக்கணும் செட் மெத்தட்ஸ் என்ன பண்ணுவோம்னா அந்த டேட்டாவை வாங்கி செட் பண்ணிவிடும் கெட் மெத்தட்ஸ் என்ன பண்ணுனா அந்த டேட்டாவை எடுத்து திருப்பி அனுப்பிச்சி விடும் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணாங்க அப்படின்னா இந்த மெத்தட் என்ன பண்ணணும் கெப்பாசிட்டி எடுத்து திருப்பி அனுப்பிச்சு விடணும் ஒன்றும் இல்லை ரிட்டர்ன் கெப்பாசிட்டி அப்படின்னு கொடுக்க போறோம் அவ்வளோதான் ஸோ இந்த மெத்தட் ஒரு இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ண போகுது கெப்பாசிட்டியை இன்டீஜராக தானே வச்சுருக்கோம் ஸோ இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ண போது மெத்தடை நம்ம பப்ளிக்காக கொடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம செட் மெத்தடும் எழுதிடலாம் செட் கெப்பாசிட்டி அப்படின்ற மெத்தடுக்கு ஒரு கெப்பாசிட்டி அனுப்பிச்சு விடுவாங்க இன்டீஜர் ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று வாங்கிக்கணும் வாங்கிட்டு இந்த கெபாசிட்டிய என்ன அனுப்பிச்சு விடுறாங்களோ அந்த வேல்யூக்கு செட் பண்ணி விட வேண்டியதுதான் ஸோ இதுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் இருக்க ரிட்டர்ன் டைப் எதுவும் கிடையாது வாங்கி செட் பண்றது தான் அதோட வேலை இதுக்கு ஆர்குமெண்ட் இருக்காது ரிட்டர்ன் டைப் மட்டும் இருக்கும் இதுதான் கெட் மெத்தட் இல்லையா இதை வந்து நம்ம ஆக்சஸர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செட் மெத்தடு இருக்குல்ல அது வந்து மியூட்டேட்டர் அதாவது வேல்யூவை மாற்றுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அதனால அது மியூட்டேட்டர் ஒரு கிளாஸ்னு ஒன்று நம்ம எழுதினோன்னா இந்த மாதிரி டேட்டாலாம் பிரைவேட்டாக வச்சுட்டு அந்த ஒரு ஒரு டேட்டாக்கும் கெட் அண்ட் செட் மெத்தடை நம்ம எழுதி வச்சிடணும் அதாவது ஆக்சஸர் அண்ட் மியூட்டேட்டரை நம்ம எல்லா டேட்டாக்கும் இந்த மாதிரி எழுதி வச்சிடணும் இதே மாதிரி நான் மற்ற டேட்டாக்கெல்லாமும் எழுதியிருக்கேன் செட் நம்பர் நான் நம்பரை முடியாது அப்படின்ற மாதிரி நான் டிசைன் பண்ணிருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அதுவும் எழுதிக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் யூசர் கிட்டேந்து இந்த மாதிரி ஆப்ஷனை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை முதல்ல பிரிண்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்றதுக்காக டிஸ்பிளே பண்றதுக்காக டிஸ்பிளே பஸ் இன்ஃபோ அப்படின்னு நான் ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன் இந்த மெத்தடை கால் பண்ணோன்னா அது வந்து நமக்கு ஜஸ்ட்டு பஸ் இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணணும் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம இந்த மெத்தடை இன்வோக் பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன் என்னென்னவோ அதெல்லாம் அது பிரிண்ட் பண்ண போகுது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டாக ப்ரிண்ட்டை இங்கேயே கொடுத்துடலாம் பஸ் நம்பர் தான் ஏசியா இல்லையா அப்புறம் கெப்பாசிட்டி என்ன அது மூணுத்தையும் அப்படியே பிரிண்ட் எதுவுமே பண்ண மெயின் நம்ம அந்த பஸ் கால் இன்வோக் பண்ணணும் ஒரு பஸ் ஆப்ஜெக்ட வச்சு இன்வோக் பண்ணாதானே அந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும் பஸ் ஆப்ஜெக்ட் நமக்கு வேணும் பஸ் ஆப்ஜெக்டை நம்ம இந்த தான் வச்சிருக்கோம் இந்த லிஸ்ட்டை முதல்ல எப்படி ஆக்சஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டுக்குள்ளார இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் எடுக்கிறது அப்படின்றத நம்ம கத்துக்கணும் ஃபார் ஈச் லூப் ஒன்று எழுத போகிறோம் இப்போ ஒரு இன்டீஜர் அரேவை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபார் இன்டீஜர் ஐ ப்ரெசன்ட் இன் திஸ் அரே அப்படின்னு இந்த மாதிரி கொடுப்போமா அதே மாதிரி ஃபார் எவ்ரி பஸ் ஆப்ஜெக்ட் பி ப்ரெசன்ட் இன் திஸ் லிஸ்ட் பஸ்ஸஸ் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் பஸ்ஸஸ் அப்படின்ற லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டுக்குள்ளார நிறைய பஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது ஒரு ஒரு ஆப்ஜெக்டையாக எடு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு ஆப்ஜெக்டும் ஒரு பஸ் ஆப்ஜெக்ட் அதனால் இந்த மாதிரி கொடுக்குறோம் ஒரு ஒரு ரிட்டரேஷன்லையும் அது என்ன பண்ணும் ஒரு ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்து இந்த பீல நமக்கு ஸ்டோர் பண்ணி கொடுக்கும் ஸோ பி டாட் டிஸ்பிளே பஸ் இன்ஃபோ அப்படின்னு நம்ம கால் பண்ணிட்டோன்னா இந்த மெத்தட் இந்த பி ஆப்ஜெக்டோட டேட்டாவை நமக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுத்துரும் மூணு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணி லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோமா அப்போது இந்த லூப் மூணு தடவை எக்ஸிக்யூட் ஆகும் முதல் தடவை இந்த முதல் ஆப்ஜெக்ட் எடுத்து பியில் ஸ்டோர் பண்ணி கொடுக்கும் அதை டிஸ்பிளே பண்ணுறோம் ரெண்டாவது தடவை இந்த ரெண்டாவது ஆப்ஜெக்ட் எடுத்து பியில் ஸ்டோர் பண்ணி கொடுக்கும் அதை மறுபடியும் டிஸ்பிளே பண்ணுறோம் ஸோ இதை ரன் பண்ணி பார்த்துருவோம் ரன் பண்ணா நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த மூணு பஸ்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனும் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு இந்த பஸ் கிளாஸை நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் இனிமேல் புக்கிங்க்கு வருவோம் அங்கே தான் மெயின் லாஜிக் எழுதணும் இப்போ ஒரு பேசஞ்சர் புக்கிங் பண்ணுறதுக்கு வராங்கன்னா இந்த புக்கிங் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அவங்ககிட்டேருந்து இந்த டீட்டெயிலெல்லாம் வாங்கிட்டு நம்ம அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இதே மாதிரி ஒரு ஒரு பேசஞ்சராக வர வர ஒரு ஒரு புக்கிங்க்கும் நம்ம புக்கிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் டேட்டாலாம் வாங்கிட்டு அதை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும் ஒரு ஒரு புக்கிங்கையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா தான் ஒரு புக்கிங் எடுக்கிறப்போ அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு எப்படி நீங்கள் செக் பண்ணுவீங்க இது வரைக்கும் வந்த எல்லா புக்கிங்கையும் எடுத்து பார்த்து அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு மொத்தம் எவ்வளோ டிக்கெட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சாதான் மீதி சீட்டு காலியாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா ஸோ ஒரு ஒரு புக்கிங்கையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும் நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம் இந்த புக்கிங் கிளாஸ்க்கு ஒன்றும் என்னது யாரோ ஒரு பேசஞ்சரோட ஒரு புக்கிங் அது எல்லாத்தையும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அதை எப்படி பண்ணலான்னா அகெய்ன் பெஸ்ட் மெத்தட் இந்த மாதிரி ஒரு அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறது தான் இப்போதைக்கு ஆக்சுவலாக டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும் பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரே லிஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இன்னொரு ஒரு அரே லிஸ்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ண போகிறேன் அது என்ன லிஸ்ட்டு புக்கிங் கிளாஸோட ஆப்ஜெக்ட் லிஸ்ட் ஸோ அதனால புக்கிங் அப்படின்னு இந்த டைப் கொடுக்கணும் அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் புக்கிங்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் நியூ அரே லிஸ்ட் வேணும் அதே டைப்பை நம்ம இங்கேயும் கொடுக்கணும் இப்போது இன்னொரு லிஸ்ட் ஒன்று ரெடியாக இருக்கு இதில் நம்ம எவ்வளோ புக்கிங் ஆப்ஜெக்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஒரு தடவை புக்கிங் பண்ணும்போது ஒரு புக்கிங் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் டேட்டா எல்லாம் வாங்க போகிறோம் வாங்கிட்டு அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும் இருந்துச்சுன்னா ஓகே புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அந்த ஆப்ஜெக்டை தூக்கி இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம் அவைலபிலிட்டி இல்லைன்னா ஆட் பண்ணக்கூடாது யூசர் வந்து ஒன் ஆப்ஷன் என்டர் பண்ணாங்க அப்படின்னா தானே நம்ம புக் பண்ண போகிறோம் இந்த மெசேஜ் வேண்டாம் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா இந்த புக்கிங் கிளாஸ்க்கு முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் நியூ புக்கிங் அப்படின்னு கொடுக்குறேன் இந்த ஆப்ஜெக்டில் இந்த கேஸ் மட்டும் தான் மாறுது பேர் இந்த கிளாஸ் பேர் என்னவோ அதே பேர் தான் நான் வச்சுருக்கேன் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்மால் பி யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வழக்கம் அதனால நான் அப்படி கொடுத்துட்டேன் ஏன்னா அந்த புக்கிங் அப்படின்ற பேர் இருந்தால் தான் நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி பேர் வச்சுருக்கேன் நியூ புக்கிங் இப்போ எடுக்க போகிறோம் பேசஞ்சர்கிட்டேருந்து அப்போ நம்ம என்ன பண்ணணும் பேசஞ்சர் கிட்டேருந்து இந்த டேட்டாலாம் வாங்கணும் ஓகே உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் எந்த பஸ்ஸில் நீங்கள் போகணும் எந்த டேட்டுக்கு போகணும் அப்படின்ற டேட்டாவை வாங்கணும் வாங்கிட்டு அவங்க கொடுக்குற டேட்டா எல்லாம் வாங்கி இந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணணும் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் இல்லையா நம்ம எதுவும் கன்ஸ்ட்ரக்டர் எழுதலை இப்போ எழுதிடுவோம் புக்கிங் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுத போகிறேன் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளாரியே நான் டேட்டா வாங்கிற வேலையெல்லாம் செய்ய போறேன் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இனிஷியலைசேஷனை மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்டர்க்குள்ளார பண்ணோம் அப்படிதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்ம இஷ்டம் தான் எனக்கு நியூ புக்கிங் அப்படின்னு எடுத்தாலே டேட்டாலாம் கலெக்ட் பண்ற வேலை தான் இருக்கு அதனால அந்த வேலையும் நான் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளாரே செய்ய போறேன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் பாசஞ்சரோட பேரை என்டர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம் அவங்க என்டர் பண்ணுவாங்க அதான் நம்ம ஸ்கேன் பண்ணியாகணும் இல்லையா அதனால ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் இம்போர்ட் இந்த இடத்துல நான் ஸ்கேனர்னு ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல ஆல்ரெடி டேட்டுக்காக நம்ம ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டாரையே இம்போர்ட் பண்ணிட்டோம் அதனால டாட் ஸ்கேனரும் சேர்ந்து இம்போர்ட் ஆகி இருக்கும் நம்ம டேரக்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் பேசஞ்சரோட பேரை என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அவங்க என்ட்ரு பண்ணுற பேரை ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா அந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்கேன் ஆயிரும் அந்த ஸ்கேன் ஆகிற ஸ்ட்ரிங்கை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா இந்த பேசஞ்சர் நேம் அப்படின்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் டைரக்டாக ஸ்டோர் பண்ணிடலாம் நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்டர்க்குள்ளார இருக்கும் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தானே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் அப்போது இங்கே நம்ம பேசஞ்சர் நேம்னு கொடுக்கறது எதை குறிக்கும்னா அந்த புதுசாக க்ரியேட் பண்ணப்படுற ஆப்ஜெக்ட் இங்கே நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல புக்கிங் ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டோட பேசஞ்சர் நேமில் நம்ம இன்புட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட்டு என்டர் பஸ் நம்பர் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்டு ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்து அவங்க என்டர் பண்ணுற அந்த நம்பரை நம்ம வாங்கிடலாம் வாங்கி எதில் ஸ்டோர் பண்ணணும் இப்போது பஸ் நம்பர் அப்படின்ற அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு என்டர் டேட்டுன்னு கொடுக்கலாம் பட் டேட் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் என்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்க போகிறேன் அவங்க இந்த ஃபார்மேட்டில் ஒரு டேட் என்டர் பண்ணுவாங்க ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா நமக்கு அந்த டேட்டு கிடைச்சிரும் ஆனால் ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும் ஓகேவா ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஒன்று புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்க போகிறேன் ஸ்ட்ரிங் variable டேட் இன்புட் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் அதில் வாங்கி அவங்க என்ட்ரு பண்ணுற அந்த டேட்டை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் என்னால் இதில் டேரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து டேட் ஆப்ஜெக்ட் இந்த டேட் objectல நான் ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணி விட முடியாது அது error காமிக்கும் நான் இதை டேட் ஆப்ஜெக்டாக மாற்றணும் இந்த ஸ்ட்ரிங்கை டேட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டு தான் என்னால் அதில் ஸ்டோர் பண்ண முடியும் டேட் டாட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் பாருங்கள் இதில் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது செட் ஹவர்ஸ் செட் மினிட்ஸ் செட் மந்த் செட் டேட்லாம் இருக்குது பட் இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கையில் வச்சுட்டுருக்குறப்போ அதுலேருந்து டேட்டை செட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த டேட்டை தனியாக மந்த் தனியாக இயர் தனியாக எல்லாம் பிரித்து பிரித்து எடுத்துகிட்டு அப்புறம் அதை ஒன்று ஒன்றுத்தையும்லாம் செட் பண்ணிகிட்ருக்கணும் இந்த மாதிரி சின்ன வேலை சில்லற வேலையெல்லாம் நம்மளா உட்காந்து கூட எழுதணும்னு அவசியம் இல்ல ஜாவாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்சிவ் செட் ஆஃப் லைப்ரரி அதுல இருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்னா கூகுள்லயே சர்ச் பண்ணி பார்க்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னா கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு டேட் இன் ஜாவா அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுறேன் எனக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரியல எக்ஸாக்ட் மெத்தட்லாம் ஞாபகம் இல்லை அதனால் நான் சர்ச் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேயே எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நம்ம பண்ண வேண்டியதுதான் சிம்பிள் டேட் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஆல்ரெடி இருக்குது அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் ஜாவா டாட் டெக்ஸ்ட் டாட் சிம்பிள் டேட் ஃபார்மேட் அப்படின்ற இந்த கிளாஸை நம்ம முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சிம்பிள் டேட் ஃபார்மேட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கணும் சிம்பிள் டேட் ஃபார்மேட் அப்படின்ற கிளாஸுக்கு டேட் ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன் ஈக்குவல் டு நியூ சிம்பிள் டேட் ஃபார்மேட் ஆப்ஜெக்ட் எனக்கு வேணும்னு சொல்ல போறேன் இதுல என்னன்னா இதுக்குள்ள பேராமீட்டரா ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும் நம்ம கொடுக்க போற அந்த ஸ்ட்ரிங்ல நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த ஃபார்மேட்டை கொடுக்கணும் அப்பதான் அதுக்கு கரெக்டாக எடுத்து டேட் ஆப்ஜெக்டா மாற்ற முடியும் ஏன்னா டேட்டை நம்ம பல ஃபார்மேட்டில் எழுதலாம் இல்லையா ஹைஃபன் யூஸ் பண்ணலாம் ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம் மந்தை முதல்ல எழுதலாம் சில கண்ட்ரீஸ்ல அப்படி செய்வாங்க ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும்னா என்ன ஃபார்மேட்டில் நம்ம டேட் இருக்கு அப்படின்றத முதல்ல தெளிவா அந்த மெத்தடுக்கு சொல்லணும்

பார்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கும் அதுக்குள்ள பாருங்க ஸ்ட்ரிங்கை நீங்க கொடுத்துட்டீங்க சோர்ஸ் ஸ்ட்ரிங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உடனே உங்களுக்கு டேட்டா ரிசல்ட்டை கொடுத்துரும் ஓகேங்களா சோ நம்ம இப்போ இதுக்குள்ள டேட் இன்புட் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுத்துடலாம் அது நமக்கு மாற்றிட்டு டேட்டா திருப்பி கொடுத்துரும் இல்லையா அதை வாங்கி நம்ம இந்த டேட் ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணிடலாம் ஈஸியா வேலை முடிஞ்சிடும் ரெட் கலர்ல காமிக்குது அதனால நான் கர்சர் வச்சேன்னா எனக்கு அன்ஹேண்டல் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு எரர் காமிக்குது அதை சரி பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அதுவே ரெண்டு சஜஷனும் கொடுக்குது சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் இதை நான் கிளிக் பண்ணனா எனக்கு அதுவே கோடை ஜெனரேட் பண்ணிடுச்சு அந்த எரரை பிக்ஸ் பண்றதுக்கு நம்ம கொடுத்த அந்த லைனை ஒரு ட்ரை அப்படின்ற பிளாக்குள்ளார கொடுத்துருக்கு அப்புறம் கேட்ச் எக்ஸப்சன் கொடுத்து கேட்ச்குள்ளார பிரின்ஸ் டாக்ட்ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு இது உங்களுக்கு புரியலனா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்க்க தான் போகிறோம் ஆக்சுவலாக என்னன்னா இந்த மாதிரி பாஸ் பண்ணும்போது நிறைய எரர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம ஒழுங்கான டேட் ஃபார்மாக கொடுக்கலன்னா ஸோ அதனால் அதை ட்ரைக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிச்சு அதுதான் நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ இந்த எரர் வந்துச்சுன்னா அது பெட்டராக ஹேண்டில் ஆகும் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது வேற எதுவும் கிடையாது ஓகே இந்த இடத்துல நம்ம எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோன்றதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க நம்ம டேட்டை யூசர் கிட்டே என்டர் பண்ண சொல்கிறோம் அவங்களே என்டர் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணிடலாம் ஸ்கேன் பண்ணால் நமக்கு அது ஸ்ட்ரிங்காக தான் ஸ்கேனர் திருப்பி கொடுக்கும் நம்ம இங்கே டேட் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா டேட் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நமக்கு கம்பேர் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக அதுக்காக அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிறத விட பெட்டராக இருக்கும்ன்றதுனால ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஸ்ட்ரிங்கை டேட் ஆப்ஜெக்டாக மாற்றி ஆகணும் அதை மாற்றுறதுக்கு ஈஸியான வழி தான் இந்த சிம்பிள் டேட் ஃபார்மேட் கிளாஸை யூஸ் பண்றது அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நம்ம கையில இருக்கிற டேட்டு என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி அதுக்கு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி பார்ஸ் மெத்தடை இன்வோக் பண்ணிட்டு இந்த இதுதான் டேட் ஸ்ட்ரிங்கு இதை நீ எனக்கு டேட் ஆப்ஜெக்டாக மாத்தி கொடு அப்படின்னு இந்த மாதிரி நம்ம பார்ஸ் மெத்தடை இன்வோக் பண்ணோம்னா அது வந்து இந்த தான் அந்த டேட் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பார்த்து நமக்கு டேட் ஆப்ஜெக்டாக மாற்றி கொடுக்கும் ரிட்டர்ன் பண்ணும் அதை வந்து நம்ம இங்கே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற டேட் ஆப்ஜெக்ட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு புது புக்கிங் ஆப்ஜெக்ட் ஒன்று முதல்ல இந்த இடத்துல க்ரியேட் பண்ணோம் அந்த புக்கிங் ஆப்ஜெக்ட் புதுசாக புக்கிங் எடுக்க போகிறோம் அப்படின்றதுனாலே உடனே கன்ஸ்ட்ரக்டர்க்குள்ளார வந்து யூஸர்கிட்டேருந்து இந்த எல்லா டேட்டாவையும் வாங்கிட்டோம் ஓகேவா கன்ஸ்ட்ரக்டர் அந்த வேலையை தான் யூசர் கிட்டே எல்லா டேட்டாவையும் வாங்கி இந்த மூணு வேரியபிளையும் இனிஷியலைஸ் பண்ணி விட்டுருச்சு யூசர் என்ன என்டர் பண்ணிருக்காங்களோ அந்த டேட்டாக்கு இனிஷியலைஸ் பண்ணி கொடுத்துருச்சு ஸோ இங்கே நம்ம புக்கிங் ஆப்ஜெக்ட் குள்ளார இப்ப டேட்டா எல்லாம் பக்காவாக இருக்கு உடனே புக்கிங்கை நம்ம எடுத்துட முடியாது என்ன முக்கியமா செக் பண்ணணும் கேட்டால் அந்த பர்டிகுலர் பஸ்ஸுக்கு அந்த பர்டிகுலர் டேட்ல அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நம்மளால் அந்த புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட தான் புக்கிங்ஸ்க்கு ஒரு லிஸ்ட்டே இருக்குல்ல கன்ஃபார்ம் ஆன புக்கிங்லாம் நம்ம அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே வர போகிறோம் சரிங்களா ஸோ அந்த லிஸ்டெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்து இப்போ கேட்கப்படுற புக்கிங்கோட அந்த பஸ் நம்பருக்கும் அந்த டேட்டுக்கும் மொத்தம் எவ்வளோ புக்கிங் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்ற கவுண்டர் முதல்ல கண்டுபிடிச்சி எடுக்கணும் அதை தவிர பஸ்ஸஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா இப்ப கேட்கப்படுற அந்த பஸ்ல மொத்தம் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றத இந்த பஸ்ஸஸ் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பஸ்லேருந்து அந்த பர்டிகுலர் பஸ்ஸை கண்டுபிடிச்சி எடுத்து அதோட டோட்டல் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றதையும் பார்த்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இது ரெண்டும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன நம்ம கம்பேர் பண்ணணும் ஆல்ரெடி மொத்தம் எவ்வளோ புக்காக இருக்கோ அது வந்து கெப்பாசிட்டியை விட கம்மியா இருந்துச்சுன்னா ஓகே நம்ம இப்போ இந்த புது புக்கிங்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்ல ஈக்குவலா இருக்கு அப்படின்னா பஸ் ஆல்ரெடிச்சு அர்த்தம் இப்போ புதுசாக எடுக்கப்பட்ட அந்த டீட்டெயில்ஸ்க்கான புக்கிங்கை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது பஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லணும் இந்த எல்லா வேலையையும் நம்ம மெயின் குள்ளார பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது அந்த வேலையை இந்த புக்கிங் கிளாஸ்க்குள்ளார ஒரு மெத்தடா நம்ம எழுதிடலாம் இந்த கம்பேர் பண்ற வேலையெல்லாம் என்ன பண்ண போறேன்னா இஃப் புக்கிங் கிளாஸ்க்குள்ளார ஒரு மெத்தட் எழுத போகிறேன் இஸ் அவைலபிளா அப்படின்னு அந்த மெத்தடை நம்ம கால் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வெறுமா கால் பண்ணிணா அதுக்கிட்ட எந்த டேட்டாவும் இருக்காது புக்கிங் கிளாஸ்க்குள்ளார ஏன்னா அந்த மெத்தட்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் இந்த புக்கிங்ஸில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்து பார்க்கணும் இந்த பஸ்ஸஸில் இருக்கிற எல்லா டேட்டாவும் அது கையில் இருக்கணும் இருந்துச்சுனா இது ரெண்டையும் வச்சு தான் அதால் செக் பண்ண முடியும் ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு லிஸ்ட்டையுமே அனுப்பிச்சி விட போகிறோம் இந்த புக்கிங்ஸ் லிஸ்ட்டு இதை வச்சிக்கோ பஸ்ஸஸ் லிஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வச்சுக்கோ இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ கேட்கப்படுற இந்த புக்கிங் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஜெக்டை வச்சு தானே இன்வோக் பண்ணுறோம் அந்த புக்கிங்க்கு அவைலபிலிட்டி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி இது ரெண்டுத்தையும் அனுப்பிச்சி விட போகிறோம் அது வந்து ஆமாவா இல்லையான்னு பதில் சொல்லணும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணணும் அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிச்சுனா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த புக்கிங்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா அதுக்குள்ளார இந்த புக்கிங்கை ஆட் பண்ணி விட்டுலாம் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜையும் நம்ம பிரிண்ட் பண்ணி விட்டுடலாம் யுவர் புக்கிங் கன்ஃபார்ம் அப்படின்னு நான் மெசேஜ் பிரிண்ட் பண்ண போறேன் அப்படி ஒருவேளை பஸ்ஸில் இடம் இல்லை ஆல்ரெடி ஃபுல்லுனா அதுக்கு நம்ம ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிடலாம் சாரி பஸ் இஸ் ஃபுல் ட்ரை அனதர் பஸ் ஆர் டேட் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த புக்கிங் ஆட் பண்ண கூடாது லிஸ்ட்ல நம்ம எப்போ ஆட் பண்ணணும் அந்த புக்கிங் கன்ஃபர்ம் ஆனா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட்டை நம்மளோட லிஸ்ட் ஆஃப் புக்கிங்ஸ்ல ஆட் பண்ணி வச்சுக்கணும் அவைலபிலிட்டி இல்லன்றப்போ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ண அந்த லிஸ்ட்ல இந்த மெத்தடை நம்ம எழுதிடலாம் அதோட நம்ம வேலை முடிஞ்சிரும் இந்த புக்கிங் கிளாஸ் குள்ளார இப்ப நான் ஒரு மெத்தட் ஒன்னு எழுத போறேன் இஸ் அவைலபிள் அப்படின்றது அந்த மெத்தடோட பேரு பப்ளிக்காக வச்சுக்கலாம் மெத்தடை அண்ட் அது ஒரு பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அவைலபிள்னா ட்ரூன்னு சொல்லணும் அவைலபிலிட்டி இல்லைனா ஃபால்ஸ்ன்னு சொல்லணும் அவ்வளோதான் ஸோ இதுக்குள்ளார ரெண்டு ஆர்கியூமெண்ட் நம்ம வாங்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு அரே லிஸ்ட்டு அது வந்து புக்கிங்க்கான அரே லிஸ்ட் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம் சேம் பேரே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது ரெண்டாவது ஒரு அரே லிஸ்ட் வரப்போகுது என்ன அரே லிஸ்ட் வரப்போகுது பஸ் அரே லிஸ்ட் வரப்போகுது அதுக்கு ஒரு பேர் அதே பேரே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இவ்வளோ பெரிய லிஸ்டையே பாஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த லிஸ்ட் எல்லாமும் ஏதோ ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் தானே இங்கே நம்ம பாஸ் பண்ணுற புக்கிங்ஸ் அப்படின்றதே வந்து என்னது அரே லிஸ்ட் கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணோம்னா எப்போவுமே ரெஃபரன்ஸ் தான் பாஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால ஆக்சுவலாக இந்த இடத்துல நமக்கு ரெஃபரன்ஸ் தான் பாஸ் ஆகும் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டே காப்பி ஆகுதா தேவையில்லாமல் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டியது ரெஃபரன்ஸ் தான் பாஸ் ஆகும் பட் ரெஃபரன்ஸ் பாஸ் ஆகுதுன்றப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த மெத்தடுக்குள்ளார நம்ம இந்த லிஸ்ட்டில் ஏதாவது பண்ணி மாற்றி கூடாது லிஸ்ட்டில் தான் முக்கியமான டேட்டாலாம் இருக்குது அதனால் அதை ஒழுங்காக பார்த்து படிக்கிற வேலையை மட்டும்தான் நம்ம இந்த மெத்தடுக்குள்ளார செய்யணும் அந்த டேட்டால எதுவும் கை வச்சு நம்ம மாற்றிடலாம் கூடாது அந்த டேட்டாவை மாற்ற அலோவ் பண்ணும் இங்கே மாற்றினோன்னா இந்த ஒரிஜினல் டேட்டாவும் மாறிடும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ரெஃபரன்ஸாக வரும்போது அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அவங்க கேட்குற அந்த பஸ்ஸோட கெப்பாசிட்டி என்னன்றதை கண்டுபிடிச்சி வச்சுப்போம்

ஒரு ஒரு பஸ்ஸையும் தனித்தனியா எடு அப்படின்னு சொல்றோம் அது ஒரு ஒரு பஸ்ஸா தனித்தனியா எடுத்து இந்த பஸ் வேரியபுளில் ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும் இப்ப நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும் அந்த பஸ்ஸோட பஸ் நம்பரும் கெட் பஸ் நம்பர் கொடுத்துதான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா அந்த பஸ் நம்பரும் இப்ப புக்கிங்ல கேக்குற பஸ் நம்பரும் சேமானு பாக்கணும் புக்கிங்ல கேக்குற பஸ் நம்பர் நமக்கு எப்படி கிடைக்கும் இந்த புக்கிங் வச்சு வச்சுதான் நம்ம இந்த மெத்தடையே இன்வோக் பண்றோம் இந்த இஸ் அவைலபிள் மெத்தடியே இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தானே இன்வோக் பண்றோம் அப்போ அந்த ஆப்ஜெக்டோட டேட்டாவை நம்ம டேரக்டா இங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பஸ் நம்பர்னு சொன்னாலே அது என்ன அர்த்தம் இப்ப எந்த ஆப்ஜெக்ட வச்சு இந்த மெத்தட இன்வோக் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்ட்டோட பஸ் நம்பர் தான் இங்க நமக்கு அது சொல்லும் சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்றோம் ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கெப்பாசிட்டி ஈக்குவல் டு இங்கே எடுத்து வச்சுருக்கிற இந்த பஸ்ஸோட கெட் கெப்பாசிட்டி கொடுத்துடலாம் அந்த கெப்பாசிட்டியை நம்ம முதல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் டோட்டல் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் முக்கியமான வேலை இப்போ நம்ம புக்கிங்கில் கேக்குற அந்த டேட்டுக்கு அந்த பஸ்ஸுக்கு மொத்தம் எவ்வளோ புக்கிங் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்றத எடுக்கணும் இந்த புக்கிங்ஸ்க்குள்ளார எல்லா புக்கிங்கும் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த புக்கிங்குள்ளார இருக்கிற எல்லா புக்கிங்கையும் ஒன்று ஒன்றாக எடுப்போம் இப்போ ரீச் புக்கிங் பி இன் புக்கிங்ஸ் லிஸ்ட் ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக எடு ஒரு ஒரு புக்கிங்கையாக எடு அப்படின்னு நான் சொல்கிறேன் அது ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்து இந்த பீல ஸ்டோர் பண்ணி கொடுக்கும் ஒரு ஒரு லிட்ரேஷன்லேயும் இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும் இஃப் பி டாட் பஸ் நம்பர் அதாவது ஏதோ ஒரு பழைய புக்கிங்கோட அந்த பஸ் நம்பரும் இப்போ நம்ம எடுக்கிற புக்கிங்கோட பஸ் நம்பரும் அது வெறும் பஸ் நம்பர்னு கொடுத்தா போதும் ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் இன்வோக் பண்ணியிருக்கோம் ஓகே அண்ட் பி அந்த அதே புக்கிங்கோட டேட் இந்த டேட்டும் ஈக்குவலானு பார்க்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா டேட்டுக்கு ஈக்குவல்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தடை கால் பண்ணி இன்னொரு டேட்டை அதுக்கு அனுப்பிச்சி விடணும் டேட்னு கொடுத்தா போதும் அதாவது இங்கே நம்ம சொல்கிற டேட்டும் பஸ் நம்பரும் இங்கே இருக்கிற இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டேட் அண்ட் பஸ் நம்பர் ஓகேங்களா அதாவது இப்போ நம்ம எந்த ஆப்ஜெக்டுக்காக கால் பண்ணிகிட்ருக்கோம் புதுசாக ஒரு புக்கிங் எடுத்திருக்கோம்ல அந்த புக்கிங்க்கு தானே அவைலபுளான்னு செக் பண்ண சொல்றோம் ஸோ இந்த இடத்துல நம்ம எதுவுமே கொடுக்காம இந்த மெத்தர்டில் வெறும பஸ் நம்பர் டேட்டு இங்க கொடுத்துருக்குற பஸ் நம்பர் எல்லாம் அந்த ஆப்ஜெக்டோட பஸ் நம்பர் அதை நீங்க கிளியராக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா பழைய புக்கிங் எல்லாம் ஒன்றா எடுத்து பீல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அந்த பழைய புக்கிங்கில் இருக்கிற பஸ் நம்பரும் இப்போ இருக்கிற பஸ் நம்பரும் பாரு அந்த பழைய புக்கிங்கில் இருக்கிற டேட்டும் இப்போ புது புக்கிங் எடுக்கிற டேட்டும் பாரு அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு கவுண்டர் ஒன்று வச்சுக்கலாம் இன்ட் புக்டு அப்படின்னு நான் வைக்கிறேன் அதை ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் இந்த இஃப்புக்குள்ளார போச்சுன்னா நம்ம அந்த கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம என்ன வேலை செஞ்சுட்ருக்கோம் இந்த பீஸ் ஆஃப் கோடெலாம்னு கேட்டிங்கன்னா இப்போ புதுசாக ஒரு புக்கிங் எடுத்துட்டு இருக்கோம்ல அந்த புக்கிங்கில் கேட்டிருக்கிற அதே பஸ்ஸில் அதே டேட்டில் இது வரைக்கும் மொத்தம் எவ்வளோ பேர் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எடுக்கணும் ஓகேங்களா முதல்ல அந்த கவுண்டர் ஜீரோன்னு நம்ம இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம் அப்புறம் இந்த இருந்து ஒரு ஒரு புக்கிங்காக எடு அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் இது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா அப்போ அதே டேட்டு அதே பஸ்ஸுன்னு அர்த்தமா அப்போது வந்து கவுண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விடுறோம் இந்த மாதிரி ஃபுல் லிஸ்ட்டையும் எடுத்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இந்த புக்கடில் மொத்தம் அதே பஸ்ஸில் அதே தேதியில் எவ்வளோ பேர் போகிறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா இப்போ சிம்பிளாக நான் டேரெக்டாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டு போகிறேன் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த புக் பண்ண கவுண்ட் இருக்குல்ல புக்டு கவுண்ட்டு கெப்பாசிட்டியை விட கம்மியான்னு பாரு அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அந்த பஸ்ஸில் இன்னும் இடம் இருக்குதுன்னு அர்த்தம் ட்ரூன்னு அனுப்பிச்சி விட்டுடலாம் ஆமாம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக தான் இருந்தாகணும் இங்கே கம்மியாக இருந்தால் தான் நம்ம புக்கிங்கே அலோவ் பண்ண போகிறோம் ஸோ ஈக்குவலாக ஒரு வேளை ஆயிடுச்சுன்னா அப்போ பஸ்ஸு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் நம்ம ஃபால்ஸுன்னு அனுப்பிச்சு விடணும் அவ்வளோதான் இது நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு டேரெக்டாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பட் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு கெப்பாசிட்டி ஃபார்ட்டி ஃபைவ்லாம் வச்சோன்னா நாற்பத்தஞ்சு புக்கிங்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கிறது கஷ்டம் இருந்தாலும் நான் என்ன பண்ண போறேன்னா சும்மா டெம்பரரியாக டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் வந்து கெப்பாசிட்டியே டூன்னு மாற்றிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பஸ்க்கு மட்டும் மறுபடியும் ரன் பண்ணுவோம் புக் பண்ணுறதுக்கு ஒன் கொடுத்துட்டு பேசஞ்சர் நேம் பஸ் நம்பர் ஒன் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னு கொடுக்குறேன் மறுபடியும் புக் பண்ண போகிறேன் அதே பஸ் அதே டேட் கொடுக்குறேன் இந்த புக்கிங்கையும் எடுத்துக்கிச்சு நம்ம ரெண்டு தான் மொத்தமே கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்கோம் இப்போ மறுபடியும் மூணாவதாக நம்ம அதே பஸ்ஸுக்கு அதே டேட்டில் புக் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரர் வரணும் எரர் இல்லை அதாவது சாரி பஸ்ஸு ஃபுல் ட்ரை அனதர் பஸ் ஆர் டேட் அப்படின்னு கரெக்டாக வந்துருச்சு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தது மூலமாக உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஓட அப்ரோச் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் டெஃபினட்டா இது வந்து கரெக்ட் வே டு ப்ரோக்ராம் கிடையாது நான் முதலே சொன்ன மாதிரி டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம் ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு ஒரு பேசஞ்சருக்கா புக் பண்ணாம அவங்க ஃபேமிலியோட போறாங்கன்னா நாலு பேசஞ்சர் டீடைல் வாங்கிட்டு அந்த நாலுத்துக்கும் அவைலபிலிட்டி இருந்தா தான் புக் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் வைக்கணும் இல்லையா சோ இது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் நீங்க இதை எப்படி வேணாலும் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போகலாம் இது சின்ன ஒரு பேஸ் தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கோட் போட்டு கொடுத்திருக்கேன் இதை நீங்க பெருசா ரோடு ஆக்கிறது உங்க கையில தான் இருக்கு எக்கச்சக்கமான என்கென்ட் பண்ண முடியும் முதல்ல நீங்க நிறைய டேட்டா ஆட் பண்ணலாம் புக்கிங் நம்பர் முக்கியமா ஆட் பண்ணும் ஏன்னா அந்த மாதிரி புக்கிங் நம்பர் ப்ராப்பராக ஒரு யூனிக் நம்பர் இருந்தா தான் அதை வச்சு கேன்சலேஷன்லாம் பண்ண முடியும் ஸோ நீங்க ட்ரைவர் நேம் ஆட் பண்ணிக்கலாம் டூ ஃப்ரம் டியூரேஷன் ஆஃப் திஸ் இந்த மாதிரி எக்கச்சக்க டேட்டா ஆட் பண்ணலாம் ஸ்லீப்பர் பஸ்ஸா இல்லையா அது தவிர மெயினா கேன்சலேஷன்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் அட்மின் மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து புதுசா ஒரு பஸ்ஸ பத்தின இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணனும்னா அதை ஆட் பண்றதுக்கு அலோவ் பண்ணனும் அகைன் அதெல்லாம் வந்து டேட்டா அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதான் முடியும் அரியலிஸ்டுக்கு பதிலா டேட்டா பேஸ் யூஸ் பண்ணனும் கிட்டேருந்து எல்லா டீட்டெயிலும் வாங்கிக்கிட்டு அப்புறம் பஸ்ஸு ஃபுல்லுன்னு சொல்லாமல் ஒரு டேட் அண்ட் பஸ் கொடுத்தா அதில் இன்னும் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றதையும் முதலே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வைக்கலாம் எரர் ஹேண்ட்லிங்லாம் இன்னும் ப்ராப்பராக பண்ண வேண்டியது இருக்கும் டேட்லாம் சரியான ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ணலைன்னா அதை நம்ம செக் பண்ணிவிட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் வைக்கலாம் பேசஞ்சரோட டீட்டெயிலுக்கு நம்ம நேம் மட்டும்தான் வாங்கியிருக்கோம் பட் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்க வேண்டியது இருக்கும் இல்லையா அதுக்காக தனியாக பேசஞ்சருக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அவங்களோட பேர் அவங்களோட ஜெண்டர் என்ன ஏஜ் என்ன இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் புக்கிங் முடிஞ்ச உடனே கன்ஃபர்மேஷன் இமெயில் சென்ட் பண்ணலாம் இல்லை எஸ்எம்எஸ் டெக்ஸ்ட்டை சென்ட் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க ஆக்சுவலாக இமெயில் சென்ட் பண்ணுறதுலாம் அவ்வளோலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது அதுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கும் அது என்ன கிளாஸ்ன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் கொடுத்துக்கலாம் ஃப்ரம் யார் டூ என்ன நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஆர் சம் அதர் மெயிலோட கிரெடென்ஷியல்ஸை கொடுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா மெயிலுன்னு அனுப்புகிறோம்னா ஏதாவது ஒரு மெயில்குள்ளே லாகின் பண்ணிட்டு தான் அனுப்ப முடியும் ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மெயில் சென்ட் ஆகிடும் அது கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இதை ஈஸியாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் சீட் இன்ஃபர்மேஷன்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம் முக்கியமாக டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் ரொம்பவே ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ராஜெக்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் டேட்டா பேஸ் எதுக்காக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டூனு கொடுத்து எக்ஸிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வரைக்கும் நான் ஆல்ரெடி என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் போச்சு அதெல்லாம் அதே லிஸ்ட்டில் அப்படியெல்லாம் ஸ்டோராக இருக்காது நான் மறுபடியும் ஒரு தடவை ரன் பண்ணி இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும் இந்த லிஸ்ட்டெல்லாம் தான் இருக்கும் ஸோ ஒரே எக்ஸிக்யூஷன்லேயே நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் இந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்லாம் அரே லிஸ்ட்லலாம் வச்சுருந்தோன்னா ஆனால் டேட்டா பேஸில்லாம் வச்சுருந்தோன்னா டேட்டா பேஸில் நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் லோட் பண்ணி விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் முடிஞ்சுட்டு நம்ம இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணாலும் ப்ரோக்ராமை அப்போ கூட டேட்டா பேஸில் டேட்டா அப்படியே இருக்கும் நம்ம அதுலேருந்து எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் டேட்டா பேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஜஸ்ட்டு தான் டெவலப் பண்ணியிருக்கோம் பட் இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஜியூஐலாம் யூஸ் பண்ணிவிட்டு கேலண்டர்லாம் டேட் அப்படியே பிக் பண்ணுற மாதிரிலாம் கூட வைக்கலாம் டு பிகின் வித் கான்சோலை கற்றுக்கிறது தான் ஈஸியாக இருக்கும் ஸோ கான்சோலே ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் யூஐலாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதையும் இதில் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் தெரியலன்னா அதை நீங்கள் கூகுள் பண்ணி எடுக்கிறதுல தப்பு இல்லை ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டையும் ப்ராஜெக்டையும் பஸ் ரிசர்வேஷன் சிஸ்டம் ப்ராஜெக்ட் அப்படின்னே சர்ச் பண்ணி கூகுள்லேருந்து ஃபுல் ப்ராஜெக்டையும் எடுத்து வச்சுக்கிட்டெல்லாம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணாதீங்க அப்படி பண்ணுறது வேஸ்ட் நீங்களா பண்ணால் மட்டும்தான் தான் கற்றுக்க முடியும் இந்த ப்ராஜெக்ட்லான்னு நீங்கள் இறங்கினீங்கன்னா மட்டும்தான் இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் உங்களுக்கு ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியுதான்றதே உங்களுக்கு தெரிய வரும் வெறும தியரட்டிக்கலாம் கான்சப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டே போனால் பிரயோஜனமே கிடையாது டைரெக்டாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க